aquí, pues nada más va a caer. Venga, que por un.
நாம பெருங்காயத்தூள சேர்த்துக்க போறோம். இப்போ நாம இத மிக்ஸ் பண்ணி விட போறோம். முட்டை பொடி மாதிரி தோத்துறோம். மிளகாய் பொடி மாதிரி குட்டை சாதத்துக்கு வேர்க்கடலைய வறுத்துக்கலாம். இது ஏற்கனவே வறுத்ததுதான், அதனால நம்ம இப்ப வறுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாம தான் வறுக்கணும். இப்ப நம்ம குண்டு மிளகாய் காஞ்ச மிளகாவே போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை. இப்ப இத நம்ம இத நல்லா ஃப்ரை பண்ணணும், அதாவது வதக்கி விட போறோம். மிக்ஸில இது மாதிரி நல்லா கொர கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நைஸா இல்லாம இருக்கணும். இப்ப நான் இத ஒரு பவுலுக்கு மாத்துறேன். மாத்திட்டேன். இப்ப இது எவ்வளவு நைஸா பொறி பொறியா இருக்கு பாருங்க. ஓகேவா? வேர்க்கடலை சாதத்தை நாம இப்ப தாளிச்சுக்க போறோம். எண்ணெய் ஊத்திக்கிறோம். இப்ப நம்ம கடுகையும் சேர்த்துக்க போறோம். இப்ப நம்ம காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்க போறோம். குண்டு காஞ்ச மிளகா. சாரி சாரி, இப்ப நம்ம உளுந்த சேர்த்துக்க போறோம். சாரி சாரி, இப்ப நம்ம இத வதக்கி விட போறோம். போறோம். இப்ப நம்ம கடல பருப்பியும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வதக்கி விட போறோம். வச்சிருக்கேன், அதனால நல்லா கிட்ட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவை
வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ நம்ம இத பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பிளேட்டிங் பண்ணிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் மெனு ரெடி ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? வேர்க்கடலை சாதமும் வாழைக்காய் பொடி மாசும். இப்ப வாங்க இத ஓபன் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்தறலாம். வாழைக்காய் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு. நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி எல்லாரையும் வசத்துங்க. உங்க வீட்ல இருக்கவங்களே வாழ்க வளமுடன். மறக்காம ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க.